நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்படிக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக் புதியவர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவங்க போர்ட்போலியோல இருக்க வேண்டிய பங்கு. நம்ம பங்கு சந்தையில புதுசா ஒரு நியூ பிகினர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாக்கை வாங்குறதுன்னே தெரியாது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்கரேஜ்லேயே கேட்பாங்க என்ன ஸ்டாக் தருவாங்களா. உடனே ப்ரோக்கரேஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐடிசி தான். எனக்கு தெரிஞ்சு நான் பங்குச்சந்தைக்கு வந்த காலத்திலேயே வந்து அது ஐடிசி தான் வாங்குவேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஐடிசி தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின பங்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த ஐடிசி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் வாலட்டைல் இருக்கு, அது மாதிரி வேற பங்குகளே இல்லையா சார் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதனால தான் இந்த இதை சொல்ல வரோம். ஏன் ஐடிசி இல்லைன்னா அதை விட பாதுகாப்பான நிறுவனம் டாட்டாவோட பங்குகள் இருக்கு. பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய தந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆல்ரெடி தந்த டாட்டா நிறுவன பங்குகளில் ஒரு ரெண்டு பங்குகள் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பங்குகள் உங்களுக்கு நீண்ட கால லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்கும். ஒரு புதியவராக இருந்தாலும் சரி, இல்லை பங்கு சந்தையில் பழையவராக இருந்தாலும் சரி, ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ். கண்டிப்பாக உங்களோட பணத்துக்கு நஷ்டம் ஏற்படாது அப்படிங்கிறது சொல்ல முடியும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது டாட்டா நிறுவனம். அதுலேயும் முக்கியமான சேஃப் அண்ட் சைடு இருக்கக்கூடிய பங்குகள், இந்த இரண்டு பங்குகளும் முக்கியமான பங்குகள். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் ட்ரேட் பண்ணுறாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் சொல்ல போகிறது இந்த வீடியோ வழியாக சொல்கிறது இந்த பங்குகள் நல்ல பங்குகள் அப்படின்னு அந்த பங்கு சந்தையோட பங்குகளை பற்றிய புரிதலை மட்டும் தான் நம்ம விளக்கம். கண்டிப்பாக நம்ம எதுக்காகவும் பணம் வாங்குறது இல்லை. அது மட்டும் இல்லை, நானும் செவி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரு வீடியோக்காக இருக்கக்கூடிய ஒரு குரூப் கிடையாது. நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க, அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கார்பரேஷன். நான் பேங்கிங் ஃபினான்சியல் செக்டாரில் இருக்கக்கூடிய டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு முக்கியமான டாட்டா நிறுவன பங்கு. இதை நான் வந்து கூகுளில் ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கார்பரேஷன் உள்ள இவங்க என்ன பண்ணுறாங்க, எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய மிக முக்கியமான, ஏன்னா டாட்டாவோட சாம்ராஜ்யங்கிறது மிக 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 பெரிய சாம்ராஜ்யம். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட முதலீட்டை வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட். எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த இன்வெஸ்டர்ஸோட கார்பரேட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குரூப் போர்ட்ஃபோலியோலையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் தான் இந்த ஃபினான்சியல் ஸ்டாக் தான் இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கார்பரேஷன். இந்த ஸ்டாக் இப்போ ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டாக் இன்னும் கன்சால்டேஷனில் கண்டினியூ ஆகும் அப்படின்றது தெரியும். இந்த ஸ்டாக்கை என்ன விலையில் வாங்கலாம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த 465 கட் பண்ணி இந்த 400 ரூபாய் அந்த லெவலில் வரும்போது, கிட்டத்தட்ட ஒரு 410 400 ரூபாய் வரைக்கும் வரும்போது நீங்கள் இந்த பங்கு கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம். இதுதான் அதோட பையிங் ப்ரைஸு. நீங்கள் இப்போதைக்கு இதை தான் வாங்க முடியும். மறுபடியும் ஸ்டாக் வந்து இறங்கி கீழே வருமானலாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 12,475 கோடி தான். இதோட டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.95%. புக் வேல்யூ பர் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,868 ரூபா. சேல்ஸ் வாங்கிட்டு இருக்குது 2,465 ரூபா. இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புக் வேல்யூ முகமதிப்பை விட தற்போது வித்துட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, மிக மிக கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் 61.02 ரூபா. இது 23% இந்த இயர் ஆன் இயருக்கு மட்டும் குரோத் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு சின்ன ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் நீங்கள் எடுத்து செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருந்து வச்சுக்கோங்க, இந்த ஏப்ரலில் இருந்து இந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த போன ஏப்ரலில் ஸ்டாக்கோட விலை 1,721 ரூபா. அந்த விலையில் இருந்த இந்த பங்கு சுமார் தாறுமாறாக ஏறி இருக்கு. ஸோ இதுவும்
கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக இப்போதைக்கு கம்மி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே கீழே வந்தாலும் இந்த பங்கு கண்டிப்பாக உங்களை வந்து நஷ்டப்படுத்தாது. திருப்பி மறுபடியும் ஒரு மார்க்கெட் கிராஷ் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கீழே வந்தாலும் அந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பிகினர்ஸ்க்கு ஏற்ற ஒரு பங்காகவும் இந்த பங்கு இருக்கும். இதில் வந்து எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 1.16% மேலே ஹோல்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 77 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இதோட லா 3 இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 24.5% இருக்கு. நெட் ப்ராஃபிட் 40.6%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 31.8% வரைக்கும் வச்சுருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் 201% வரைக்கும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஸ்டாக்கில் ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் இந்த ரெவன்யூவோட இன்க்ரீஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லபடியாக ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிடும். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஐஸ் 1.16% தான் வச்சுருக்காங்க. டிஐஸ் கையில் ரொம்ப கம்மியான ஸ்டேக்ஸ் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் ஒரு ரீபவுண்ட் ஆகி ஏறும்போது டிஐஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க. அதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முதலீட்டு பங்கு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால் இந்த ஸ்டாக் உங்களோட அது பிகினராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு புது ஸ்டாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, நம்ம ஹேர்பின்லேருந்து ஹேர்பின்லேருந்து விமானம் வரைக்கும் டாட்டாக்கு சொந்தமாக இருக்கலாம். அதில் ஃபேஷன் துறையில் அதுவும் வந்து ரீட்டெயிலிங் ஷாப்ஸு நம்ம ட்ரெஸ்ஸஸில் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அதில் முக்கியமாக நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வெஸ்ட் சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் இவங்க வச்சுருக்காங்க. நான் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவங்களோட பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லிமிட்டடை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வெஸ்ட் சைடு அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு அங்கம் வைக்கக்கூடிய ஒரு இது. இது நம்ம நிறைய பார்த்துருப்போம். வெஸ்ட் சைடு ஷோரூம்ஸே ட்ரிச்சிலலாம் இருக்குது. ட்ரிச்சியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு ஷோரூமே இருக்கும், ட்ரெண்ட்னு போட்டு தான் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஹையஸ்ட் பிராண்டு, ஒரு நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு. அதுவும் பார்த்தீங்கனாலும் இந்த ஏப்ரல் பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 1100 ரூபாவில் இருந்த ஸ்டாக் இப்போ 2000 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக்கும் கண்டிப்பாக கீழே வரும். 2000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்குள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுங்க. இப்போதைக்கு இல்லை, 2000 கட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்குக்குள்ளே என்ட்ரி கொடுங்க. வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க உடனே நாளை காலையில் என்ன ப்ரைஸ்னாலும் போய் ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 73,497 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு. இதோட புக் வேல்யூ 73 ரூபா தான். சேல்ஸ் வேல்யூ 1 ரூபா ஸ்பிளிட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, இதோட இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 13.72 ரூபா. கிட்டத்தட்ட இதோட 34.39% வரைக்கும் இயர் ஆன் இயருக்கு வளர்ந்துருக்கு இபிஎஸ் அது மட்டும் இல்லை. இதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1155 ரூபா, இப்போ 212 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். 2000 ரூபாய்க்கு கீழே வரும்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக வரும். அதனால் வெயிட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்கை உடனே வாங்கணும்னு எந்த பங்கும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சுருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் வாங்க முடியும். லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 32.8% வரைக்கும் வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 53.6% வரைக்கும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24.43லேருந்து 25.01 வரைக்கும் இந்த ஜூன் குவார்ட்டரில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை முக்கியமான பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் 10 ஷேர்ஸ் ஆகுது, 10 ஸ்டாக்காவது டாட்டா ரிலேட்டிவ் ஸ்டாக்ஸாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து டாட்டா காஃபியாக இருக்கட்டும், என்னென்ன ஸ்டாக்ஸ் டாட்டா மோட்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு அதிகபட்சமாக லாபத்தை தந்த பங்குகள் டாட்டா நிறுவன பங்குகள்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் அவர் வாங்கின முத வாங்கின பங்கு என்ன அப்படின்னா அதையும் சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் முத வாங்கின பங்கு டாட்டா காஃபி அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சாரி, ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற 2 பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்டோட மிகப்பெரிய ஒரு ரீட்டைல் பெரிய ஏஸ் இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமானியோட மிகப்பெரிய ஒரு ஸ்டேக்கு அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்காரு. 1.52%, ஆக்சஸ் குரூப் 1.68% வரைக்கும் இந்த ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டார்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2100 ரூபா வரைக்கும் போகணும். ஐசிஐசிஐ கால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வருஷத்தில் மட்டும் 218% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 நிறுவனங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை பதிவு பண்ணக்கூடிய நிறுவனங்கள். இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 37.01% தான்.
இல்லை எஃப்ஐஐ 25.01% டிஐஸ்க்கு எல்லாம் 15.82% ஸ்டேக்ஸ் இருக்குது. இல்லை வந்து ஜூனில் மட்டும் இந்த ஸ்டாக் ஏறினதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் 14 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் நியூவாகவே எஃப்ஐஸ் வந்து இதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாக் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு சின்ன டிப்பு ஒரு இன்னொரு 60 ரூபா குறைஞ்சி ஒரு 2000 ரூபாய் கீழே கிடைச்சாலும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் நிச்சயம். உங்கள் பணத்துக்கு நஷ்டமாகாத வரவும் இருக்கக்கூடிய டாடா நிறுவன பங்குகள் இந்த 2 நிறுவன பங்குகளும் நீங்கள் அதுக்கு நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு நிச்சயம். நன்றி, வணக்கம்.